அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ரணம் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். திரைப்படத்துறையில் உதவி இயக்குநராக இருக்கும் வைபவ் தன்னுடன் பணிபுரிந்த சரஸ் மேனனுடன் காதல் புரிகிறார். இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் ஆனவுடன் விபத்து ஏற்பட காதல் மனைவி சரஸ் உயிரிழக்கிறார். இந்த விபத்தில் 2 வருட நினைவை இழக்கிறார் வைபவ். காலம் மாறுகிறது. வரைபட கலைஞராக இருக்கும் வைபவ் அடையாளம் காண முடியாத பிணத்தின் முகத்தை தத்ரூபமாக வரைந்து கொடுத்து அந்த வழக்கை முடித்து வைக்க காவல்துறைக்கு உதவிகரமாக இருக்கிறார். சிவா, அதாவது வைபவ் கொடுக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உண்மைக்கு நெருக்கமா இருக்கும் என்று சொல்லும் அளவுக்கு அவருக்கு காவல்துறை வட்டாரத்தில் பெயர் இருக்கும். இந்த சூழலில் கைகள், கால்கள், உடம்பு என உடலின் பாகங்கள் கருகிய நிலையில் சென்னையில் ஆங்காங்கே கண்டெடுக்கப்படுகின்றன. அதன் விசாரணை தொடங்குகிறது. உடலின் பாகங்கள் வேறு வேறு உடலில் இருந்து எடுக்கப்பட்டது என்று அறிந்து போலீசுக்கு அதிர்ச்சி கொடுக்கிறார் வைபவ். இந்த வழக்கை விசாரித்து வந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் வைபவிடம் இந்த வழக்கிலிருந்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அதே சமயம் அந்த நாள் முதல் இன்ஸ்பெக்டரும் மாயமாகி விடுகிறார். அதன் பிறகு கதை சூடு பிடிக்கிறது. வழக்கை விசாரிக்க புதிய இன்ஸ்பெக்டராக வருகிறார் தான்யா ஹோப். வழக்கை விசாரிக்க ஆரம்பித்ததும் நாளுக்கு நாள் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. இறுதியில் இந்த சம்பவங்களை செய்தது யார்? வைபவுக்கும் இந்த சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நந்திதா எப்படி இதற்குள் வந்தார் என்பதே இந்த படத்தின் மீதி கதை. இப்படி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததற்காக கதாநாயகன் வைபவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். படத்தின் மூலக்கருவை ஏற்றுக்கொண்டு பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்தில் வைபவ் நடித்தது பெரும் பாராட்டுதலுக்கு உரியது. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் கதைக்கேற்ற கதாநாயகனாக தோன்றி அசத்தியிருக்கிறார் வைபவ். எமோஷன்ஸ் காட்சிகளில் ஒருவிதமான அப்பாவித்தனமான நடிப்பை கொடுத்து அனைவரையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறார் வைபவ். இந்த படத்தில் இந்த கதாபாத்திரங்களுக்கு இவர்தான் பொருத்தமான என கச்சிதமாக தேர்ந்தெடுத்து அனைவரையும் நடிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் ஷெரீப். 3 கதாநாயகிகளுக்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்பெக்டராக விறுவிறுப்பை கூட்டியிருக்கிறார் தான்யா ஹோப். கதையின் வலுவை புரிந்து கொண்டு கதாபாத்திரத்தை வலிமையாகவே கையாண்டிருக்கிறார் நாயகி நந்திதா. தனது மகளை இழந்து அழும் காட்சிகளில் படம் பார்த்தவர்கள் அனைவரின் கண்களையும் குளமாக்கி விடுகிறார். நாயகி சரஸ்மேனின் அழகு தேவதையாக வந்து காட்சிகளை அழகு படுத்திருக்கிறார். முதல் பாதையில் ஜெட் வேகத்தில் பயணிக்கும் திரைக்கதை 2 பாதையில் கொஞ்சம் தடுமாறுகிறது. கதைக்கான முக்கியத்துவம் என்றாலும் அதை இன்னும் கூர்மையாக கவனித்து பயணிக்க வைத்திருக்கலாம். யாரும் தொடாத தொட தயங்கும் கதையை மிகவும் கவனமாகவே கையாண்டு அதில் வென்றும் காட்டியிருக்கிறார் இயக்குனர் ஷெரீப். அரோல் கரோலியின் பின்னணி இசை மிரட்டலாக இருக்கிறது. படத்தின் ஓட்டத்திற்கு நன்றாகவே ஈடு கொடுத்திருக்கிறது. சென்னையில் இதுவரை காணாத பல லொகேஷன்களுக்கு நம்மை அழைத்து சென்று பார்க்க வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் பாலாஜி கே ராஜா. அவரது திறமையை இந்த படம் நிறையவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. திறந்த மனதுடன் இருக்கையில் அமர்ந்தால் ஒரு கிரைம் த்ரில்லர் படைப்பை பார்த்த திருப்தியை ஏற்படுத்துகிறது ரணம். என்ன நேயர்களே, ரணம் படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.